அதாவது ஆளும் கிரகங்கள் சார், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆளுகின்ற கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஜோசியர், அதாவது நம்ம ஜோசியர் எங்க இருக்குமோ அந்த இடத்துல எந்த கிரகம் ஆளுது, அதாவது இன்னைக்கு நாள் என்ன ராசி, எந்த ராசியில எந்த இதில் போயிட்டு இருக்கார் சந்திரன், அந்த அந்த நேரத்தை ஆளுகின்ற கிரகங்கள் எது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த அந்த நேரத்துக்கும் அந்த ஆளுகின்ற கிரகங்களுக்கும் ஜோசியமாக்க நம்மள்கிட்ட வரவங்களுக்கும் ஒரு கிரக தொடர்பு இருக்கும், ஒரு கிரக ஒத்துமை இல்ல. அவங்கள வந்து ஒரு 9 கிரகங்கள் தான் நம்ம எல்லாரையும் வேலை செய்ய வைக்குது, நம்மளையும் வேலை செய்ய வைக்குது, ஜாதகம் பார்க்க வரவங்களையும் அந்த கிரகங்கள் தான் வேலை செய்ய வைக்குது. அப்படிங்கும் போது அவங்க தான் நம்மள்கிட்ட வராங்க, அவங்க நம்மள்கிட்ட வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கிரகம் காரணமா இருக்கும், நமக்கு அவங்களுக்கு ஒரு டைமிங் ஒத்து போறோம். அந்த நேரத்தை வச்சு அவங்க பிறந்த நேரம் வந்து அக்யூரேட்டா இல்ல, நம்ம ஜாதகம் தப்பா ப்ரிடிக்ஷன் வருது அப்படிங்கிற நேரத்துல அந்த பிறந்த நேரத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். இது வந்து ஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஆர்பினா ஆளும் கிரகங்கள் ரூலிங் பிளானட் அப்படின்னு சொல்றோம். இது எப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேர்ல நம்ம போடும்போது ஆளும் கிரகங்கள் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் வரும். என்னைக்கு ஜாதகம் கிடைக்கணும் அந்த நேரத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆளும் கிரகம் எடுத்துக்கும், நம்ம ஊர் எந்த ஊரோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி. அதனால இதுல வந்து டெஸ்ட் 04 ஜாதகத்துல உள்ள ஆளும் கிரகத்தை நான் எழுதுறேன் சொல்லுங்க. ஆளுங்கிரகம் அதாவது கணிக்கும் போது உள்ள ஆளுங்கிரகம், பிறந்த நேரத்துல கணிக்கும் போது, ஜாதகம் கணிக்கும் போது உள்ள ஆளுங்கிரகம் என்னைக்குன்னா 6/10/2013 8:51 PM. இது எங்கன்னா சென்னை போரூர். ஆளுங்கிரகம் என்ன கணிச்சது, ஜாதகம் கணிச்சது என்னைக்குன்னா 6/10/2013 8:51 PM போரூர், போரூர்ல இருக்கிற மாதிரி கணிச்சிருக்கோம். அதோட கிரக நிலை என்னன்னு நான் எழுதுறேன் பாருங்க. அவரோட கிரக நிலை எப்படி வந்திருக்கு அப்படின்னா 04 கொடுத்துருக்கல அந்த அந்த இதுல இருக்கிறதா எழுத போறேன். இது வந்து லக்னம், அடுத்து வந்து சந்திரன், ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா சுக்ரன் குரு, ராகு சூரிய, சந்திரன் ராகு. இது வந்து கணிக்கும் போது உள்ளது, அதாவது காஸ்டிங் டைம் ஆர்பின்னு சொல்லுவாங்க சார். காஸ்டிங் டைம், காஸ்டிங் டைம் ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. காஸ்டிங் டைம் ஆர்பி. அது இல்லாம அவர் பிறந்த போது, பிறந்த போது உள்ள பாவ நிலை, 12 பாவ நிலைகள் எழுதியிருக்கும் பொதுவாக பார்த்தா தெரியும். அதில் அதில் வந்து 12 பாவ நிலைகள், பொதுவாக லக்னத்தோட 1 பாவம், அதாவது லக்ன பாவம் எந்த நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன்ல இருக்காரு. அது எந்த உபநட்சத்திரம் இருக்குன்னா கேது, அதோட சப்சப் உபோப அதிபதி, உபோப அதிபதி பார்த்தீங்கன்னா ராகு, ஓகேங்களா. அதாவது நட்சத்திர அதிபதி வந்து சந்திரன், உபநட்சத்திர அதிபதி கேது, உபோப நட்சத்திரம் வந்து ராகு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாவ நிலைகள் அப்படின்னு இருக்குங்களா சார், அங்க வந்து இருக்கும் ஓகேங்களா. ஒன்னாவது சார், 12 பாவனைகள் லக்ன பாவத்தோட டபுள் எஸ் டபுள் எஸ் சார், ஓகேங்களா. டபுள் எஸ் சொல்ற உபகதி சப் சப் லாடு. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதி, இது வந்து ராசி அதிபதி, அடுத்தது நட்சத்திர அதிபதி, அடுத்தது உபநட்சத்திர அதிபதி, அடுத்தது உப உப நட்சத்திர அதிபதி, உப 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 நட்சத்திர அதிபதி, ஓகேங்களா. இதுல வந்து நம்ம லக்னத்தை எடுக்க வேணாம் சார், நம்ம சந்திரன், சந்திரன் தான், சந்திரன் மூவ் பண்றதுக்கு நம்ம வந்து பிளானட் எந்த பிளானட் எப்படி போயிட்டு இருக்கு, சப்ளாட் எது இப்படிலாம் கண்டுபிடிக்கிறோம். சந்திரன் எடுத்துங்க. இதுல உள்ள இந்த ட்ரிபிள் எஸ், அதாவது இந்த ட்ரிபிள் எஸ், ட்ரிபிள் எஸ் இருக்கிற அந்த ராகு, இவர் வந்து 12 பாவ நிலைகள்ல உள்ள, 12 பாவ நிலைகள்ல உள்ள டபுள் எஸ் அதுல வந்து ஒத்துக்கணும் சார். அதாவது லக்னத்துல உள்ள
டபுள்ஸ்க்கு ஒத்து போகணும் சார். ஆர்பியில உள்ள, அதாவது ஆர்பி ஆலங்கிரகத்தில் உள்ள சந்திரனோட ட்ரிபிள்ஸ், அது வந்து 12 பாவ நிலைகள்ல உள்ள லக்னம் ஆகிய ஒன்னாவது வீடு, அதாவது ஒன்னாவது பாவம் லக்ன பாவத்துல உள்ள டபுள்ஸ்ல வரணும் வரணும். இப்ப உதாரணத்தை பார்த்தீங்கன்னா ராகு இருக்காரு, அப்போ வந்து ராகு வர மாதிரி நம்ம வைக்கணும். இதுதான் நேரம் திருத்தியாச்சு ஆக்சுவலா என் ஜாதகத்தை, இல்லை அதனால வந்து இப்ப நான் நேரம் திருத்தணும். அப்படி இவங்க கொடுத்த டைம் வந்து 2:34 ஓகேங்களா, 2:34 அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ராகு கொண்டு வச்ச மாதிரி வச்சிருக்காங்க அவங்க. இப்போ இது காரணம் என்ன, இதுல உள்ள ட்ரிபிள்ஸ் வரணும், இது ஃபர்ஸ்ட் ரூல், ரூல் நம்பர் 1. ரெண்டாவது ரூல் என்னன்னா, ஆர்பியில உள்ள மூன்ல உள்ள டபுள்ஸ், டபுள்ஸ் இங்க என்ன இருக்கு பாருங்க, சூரியன். இந்த சூரியன் வந்து இங்க வரலாம், ராகு பதிலாக வரலாம் ஓகேங்களா. அதாவது இப்ப இந்த பர்த்ல உள்ள லக்ன பாவம், லக்ன பாவத்துல டபுள்ஸ் தான் வரலாம். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆர்பியில உள்ள மூணுல உள்ள டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ, டபுள்ஸோ இல்ல ட்ரிபிள்ஸோ சார் பாத்துக்கோங்க சார், புரியுதுங்களா. இங்க உள்ள டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ, அதாவது இந்த சூரியனோ ராகுவோ, இருக்கிற சூரியனோ ராகுவோ இந்த இடத்துக்கு வரணும் சார், இந்த ராகுவுக்கு வரணும். இது என்ன ஒரு ஈஸியான விஷயம் நான் சொல்றேன் ஓகேங்களா. இது எப்படின்னா ஒரு நம்ம தசா புத்தி விம்சோத்ரி தசா அடிப்படையில் தான் வருது. அதாவது கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், இந்த ஆர்டர் தான் சார் இது, இந்த ஆர்டர்ல தான் வரும். அப்ப என்னன்னா, இங்க உதாரணத்துக்கு வந்து உதாரணத்துக்கு செவ்வாய் இருக்காருன்னு வச்சுங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி நவுத்தினோம்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி நவுத்திட்டோம்னா ராகு வந்துருவாரு, புரியுதுங்களா. இன்கேஸ் வந்து புதன் இருக்கிறாரு இல்ல சனி இருக்கிறாரு அப்படிங்கும் போது கொஞ்சம் பின்னோக்கி நவுத்தினோம்னா ராகு வந்துருவாரு, புரியுதுங்களா சார். ஆர்பிக்கு புரியலன்னா இந்த மாதிரி தசா புத்தியோட இந்த இதை எடுத்துக்கலாம் சார். எடுத்துக்கிட்டு கேது சூரியன் சுக்கிரம் எழுதிட்டு இந்த எங்க நவுந்து இருக்க, மேடி நவுத்துறோம் பிணி நவுத்துறோமான்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ரெண்டுல எது வந்து டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ, ட்ரிபிள்ஸ் வைக்கிறதா பவர். இன்கேஸ் ட்ரிபிள்ஸ் வச்சா எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் சார், 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், பிறந்த நேரத்தை வந்து நான் அவ்வளவு தூரம் மாத்த முடியாது. உதாரணத்துக்கு 7:05 கொடுத்துருக்காங்க சார் காலம்புற, ஒரு அக்யூரசி இருக்கு, ஒரு 7 மணி கொடுத்தானா கொஞ்சம் அதிகம் நவுத்தலாம், 7:05 கிடையாது, நான் கொஞ்சம் அதிகமா நவுத்த வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படிங்கும் போது என்னன்னா, இந்த டபுள்ஸ் நவுத்தினா 1 நிமிஷம் நவுத்தினா டபுள்ஸ் உள்ள கிரகம் வந்துடும் சார், அப்படி மாதிரி டபுள்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரிபிள்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, ரெண்டாவது டபுள்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவோம். இதுல ரெண்டுல எது கிட்டக எவ்வளவு குறைந்த நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணும் போது எது வருமோ அதை வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படிங்கும் போது நமக்கு வந்து நேரத்தை ரொம்ப மாத்த வேண்டிய ஒரு பிரச்சனை வராது. நம்ம வந்து நேரத்தை வந்து ரொம்ப அதிகமா மாத்தணும், 5 நிமிஷம் 7 நிமிஷம் எல்லாம் மாத்தும் போது ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு அது ஒரு நம்பகத்தன்மையா இருக்க மாட்டேது. இவ்வளவு தூரம் நான் மாத்தீங்கன்னா கரெக்டா வராது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஃபீல் பண்றாங்க. அது மாதிரி சூழ்நிலை நம்ம வந்து ரொம்ப போட்டு நோக்க முடியாது. அதுக்கு மேல என்னன்னா, ஒரு பிராக்டிக்கலான விஷயம் என்னன்னா, ஒரு 60, 70, 80 பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5 நிமிஷம் எல்லாம் மாத்தலாம். 80 ஒரு 2000 வரைக்கும் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் நவுத்தினாலே கரெக்டா, 2-3 நிமிஷம். 2000 ரொம்ப கரெக்டா ஓரளவு அக்யூரேட்டா டயத்தை எடுத்துறாங்க. அப்படியே 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் 30 செகண்ட் 45 செகண்ட் செகண்ட் கணக்கு கூட நடக்குது. நம்ம சாரா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் செகண்ட் கணக்குல கூட அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோம். செகண்டில் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரிபிள்ஸ் வந்துருக்கு சார் ஈஸியா. அது மாதிரி தான் நிறைய வருது. 2000 மேல 2010 மேல பிறந்தவங்கலாம் ஓரளவு டைம் கரெக்டா இருக்கு. நம்ம 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான், 5 நிமிஷம் 6 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ரொம்ப அதாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஈவினிங் 6 மணிக்கு பிறந்தேன், மதியானம் 2 மணிக்கு பிறந்தேன் அப்படிங்கிற ரவுண்ட் வேல்யூ சொல்லும் போது தான் அதில் அக்யூரசி கம்மியா இருக்கும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தீங்கன்னா 8:51 கொடுக்குறாங்க, 8:50 கிடையாது, அவங்க சொல்றது 8:50 இல்லை, என் குழந்தை பையன் பிறந்தவங்க 8:51 அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணா, 8:50 30 செகண்ட், 8:51 30 செகண்ட், 45 செகண்ட், 8:52 இப்படி மாத்தலாம், புரியுதுங்களா. ரொம்ப அதை போயிட்டு இல்லை 8:50 8:45 குழந்தை பிறந்தது நான் மாத்தணும்னா அவன் கடுப்பாயிடுவான். 8:51 கொடுத்துருக்கலாம் நான் அப்படின்னா. ஸோ அதனால வந்து அந்த அக்யூரஸையும் பார்த்துக்கணும். இந்த ஜாதகம் டெஸ்ட் 04 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ராகு இருக்கிறாரு, நம்ம இங்க ராகு வர வச்சிருக்கோம். இது முடிவு ஆக்சுவலா அதுல இருந்தது என்னன்னா, குரு இருந்திருக்காரு, கொஞ்சம் பின்னோக்கி நவுத்தணும். 2:34 போட்டீங்கன்னா குரு வந்துருவாரு சார், அதனால கொஞ்சம் பின்னோக்கி நவுத்துவோம். ஒரு 40 செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ண உடனே ராகு வந்துருவாரு, புரிஞ்சுச்சுங்களா சார். டபுள்ஸ்ல வரணும் சார், வராத பட்சத்துல டபுள்ஸ்ல கொண்டு வரலாம். இங்க வந்து டபுள்ஸ் மட்டும்தான் வேல்யூ,